சுக்கள் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அது ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறீங்களா? பைபிளில் பிலிப்பியில் தான் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீ சந்தோஷமாக இருக்க மாட்டீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பவுல் திரும்பி திரும்பி சொல்கிறார், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் தலைக்கு மேலே வெள்ளமே போனாலும் கப்பலே கவிழ்ந்து போனாலும் நீ சந்தோஷமாக இரு. சரி, இவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா? இவங்க எங்கே வந்து சந்தோஷமாக இருந்தாங்க? பிலிப்பி என்கிற பட்டணத்தில் அவங்க ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை செஞ்சு காட்டுறாங்க. பிலிப்பு நிருபத்தில் தான் இதை எழுதுறாங்க, ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக காண்பிக்கிறாங்க. அது அப்போஸ்தலர் 16:25 வாசிச்சிங்கன்னா, நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டுள்ளதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில சிறைச்சாலையின் அசிபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பவுலையும் சீலாவையும் அடியோ அடின்னு அடிச்சு காயங்களோடு வந்து கைகளில் விலங்கு போட்டு காலில் தொழுவத்தில் மாட்டி தொங்க விட்டுருக்கிற வேலையில் கை சங்கிலியை ஜால்ராவாக்கி கைகளை இவ்வளோ தூரம் சுதந்திரமாக கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த ராத்திரியில் அடி வாங்கிக்கிட்டு மொணவிக்கிட்டு ராத்திரியெல்லாம் வழியில் துடிக்க வேண்டிய ஆட்கள் தேவனை துதிச்சு பாடின போது பூமியால் சும்மா இருக்க முடியல, அது கொஞ்சம் ஆடி போயிடுச்சு. கத்தருக்கு சோத்திரம். மற்ற ஆடுற கேஸான அது அதிர்ந்து போயிருந்தது, இப்போ தேவனை துதிக்கிறவங்களை பார்த்தா அது கொஞ்சம் ஆடிடுச்சு. இப்போ ஜெயிலே உடஞ்சி நொறுங்குது, கையில் இருக்கிற சங்கிலிகள் தானே அவிழுது, யார் அடித்தானோ அவனே வந்து காயம் கட்டுறான், அவன் குடும்பமே ரசிக்கப்படுது. நான் ரசிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது கத்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் என்கிற சத்தியம் கிடைக்கிறது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இது நடந்த இடம் எது? இதுதான் பிலிப்பு பட்டணம். அலெக்சாண்டருடைய தந்தை 2 பிலிப்பு மாசிடோனியாவுக்கு அடுத்தபடி இதை ஒரு பெரிய பட்டணமாக நிறுவினால அந்த பிலிப்பினுடைய பேரில் அந்த பட்டணம் இருந்துச்சு. இங்கிருந்த மலைகளில் ஏராளமாக பொன்னும் வெள்ளியும் கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ கிமு 168 ரோமர் கிரேக்கர்களிருந்து தங்கள் கையை பிடிச்சு கொண்டாங்க. இது ஒரு பெரிய போர்க்களமாக ஆயிடுச்சு. ஏன்னா கிமு 42 ஆண்டனி வந்து புரூட்டஸை தோற்கடித்த இடம் இது. கிமு 31 ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் தோற்கடிக்கப்பட்ட இடமாகவும் இது மாறிடுச்சு. ரோமர்கள் கையில் இது போணுச்சு. ரோமர்கள் தங்களுடைய காலனி ஆக்கினாங்க. இங்கே வாழ்ந்தவங்களுக்கு ரோம பிரஜை என்கிற அந்தஸ்தும் கிடைச்சது. என்ன எதையோ சம்பந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கவனிங்க. ஒரு மனுஷன் வாழ்கிற இந்த பூமியை பரலோகமாக நினைக்கிறான், அதுதான் அங்கே அவங்களுடைய பிரச்சனை. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிலிப்பு பட்டணத்தை இவங்க காலனி ஆஃப் ஹெவன், பொன்னும் வெள்ளியும் கிடைக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ரோம பிரஜை கிடைக்குது. இங்கே எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டாங்க, நல்ல அருமையான ஒரு இடம். இவங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, எகிப்துக்கு அடுத்தபடியாக அதிகமான மம்மி சிங்க தான் இருந்தது. இங்கே அடக்கம் பண்ணால் அவங்க என்றைக்குமே உயிரோடு இருப்பாங்க, திரும்பி வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட இதை ஒரு வாழும் பரலோகமாக அவர் நினைத்தார். கேட்வே ஆஃப் ஹெவன்ற மாதிரி இப்போ பரலோக வாசலாகவே அதை மாற்றிட்டாங்க. இது ஐரோப்பாவினுடைய கேட்வேயாக இருந்துச்சு. இந்த கலாத்தியாவிலிருந்து பவுலை ஆண்டவர் இந்த பவுலை ஆண்டவர் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு கொண்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா?
அவன் பிலிப்பு 3:20 சொல்கிறான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, அங்கிருந்து இயேசு எனும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு இவங்க மம்மி செத்து போன உடலை அவங்க பதப்படுத்தி அவங்க அதுக்காக தெய்வமாக அதை நினைத்து அவங்க என்றைக்குமே வாழ்கிறாங்கன்ற நினைவில் அங்கே கொண்டு போய் அவங்க பிரமிடில் மாதிரி கட்டி அதை வச்சு பராமரித்து கொண்டிருக்கிற வேலையில் இல்லை. நீ பரலோகம் போகிறதுக்கு பாடுபடணும். பரலோகம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அந்த நாளில் சினாகுகுன்னு சொல்லும்போது ஒரு 12 பேர் இருந்தால், ஒரு ஏன்னா அவங்க ஒரு சினாகு ஒரு ஜபாலயம்லாம். பவுல் என்ன பண்ணால், கொஞ்சம் பேர் 10 பேர் குறைவாக இருந்ததுனால அங்கே போய் ஆற்றங்கரையில் போய் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது கர்த்தர் அங்கே வந்த ரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெரிய வசதியான ஒரு சகோதரி அவருடைய இருதயத்தை திறக்கிறாரு. இப்படி திறக்கும்போது அங்கே ஒரு வீடு கிடைக்குது. அந்த வீட்டில் போய் இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரலோக வாசல் நீ ஜெபிக்கும்போது திறக்க ஆரம்பிக்கிறது. தேவன் அதை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு இருக்கு. வீட்டார்னு சொல்லும்போது வேலைக்காரங்க அடிமைகள் எல்லாருமே சேர்ந்து தான் அது எழுதப்பட்டிருக்கு. எனவே ஜெபிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த சூழ்நிலையிலையும் ஜெபிங்க, துதிங்க என்பதற்காகத்தான் எழுதப்பட்டது. அதுதான் உங்களுடைய சூழ்நிலையை மறந்து அது உங்களை சுற்றிலும் பரலோகமாக மாற்றும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு படிக்கட்டுகளாக உங்களுடைய துதி அமையும், உங்கள் ஜெபம் அமையும்னு சொல்லி. ஆனால் எதுக்காக இந்த பிலிப்பு எழுதினார்னா, இங்கேயும் கூட ஒரு விசேஷமான காரியம் நடந்தது. என்னென்னா, அன்போட நன்றியோடு கூட எழுதப்பட்டது. ஏன்னா இந்த பிலிப்பியர் தான் பவுல் வந்து ரோமில் அவன் கைகள் கட்டப்பட்டவனாக சிறையில் அடைக்கப்பட்டவனாக இருந்தபோது அவனை விசாரிக்கிறதுக்கு எப்பாப்பிரத்துவை அனுப்பி அவனோடு தங்கியிருந்து அவனை பராமரிக்கிறதுக்கு ஏராளம் பணத்தையும் கொடுத்து அனுப்புனாங்க. ஒரு அற்புதமான சபை, தேவனுடைய ஊழியக்காரனை விசாரிக்கிற சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, பரலோகம் போகணும்னா நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்கன்னு. அதனால தான் இந்த பிலிப்பு நிருபத்தில் 38 தடவை திருப்பி கிறிஸ்து 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 என்று வருது. எந்த மனிதன் ஜெபிக்கிறானோ அந்த மனிதனுக்கு ஜெயம். ஆற்றின் அருகில் ஜெபிச்சாலும் கூட வருது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்குது. வீடு மட்டும் இல்லை, வீடில் வந்தவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, சபை என்பது ஏக சிந்தை உள்ளவர்கள் கூடி வருகிற இடம். நல்ல மனசோடு கூட எங்கே சேர்ந்து வருமோ அது பரலோகம் தானே. அதனால தான் பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில் ஒருமனப்பட்டவங்களா ஏக சிந்தை உள்ளவர்களா நாம் வரும்போது கொன்னனியான்னு சொல்லுவாங்க. ஃபெலோஷிப் எங்கேப்பா போனேன், ஃபெலோஷிப் போனேன். ஃபெலோஷிப்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதில் வந்து கிரேக்கில் கொன்னனியான்னு ஏன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த ஒட்டி பிறந்த ரெட்டையர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒருத்தர் சாப்பிட்டாலும் இன்னொருத்தருக்கு அந்த பிளட்டில் அதனுடைய எல்லா சக்தியும் ஏறும். ஒரே பிளட்டு, ஒரே பிளட்டு. அப்போ நம்ம ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. நமக்கு ஒரே தேவன் இருக்கிறாரு, நமக்கு ஒரே மனைவி தான், அதே மாதிரி ஒரே சபை தான், ஒரே ஐக்கியம் தான். அப்படி தான் நம்ம சொல்லணும். ஒருத்தர் சொன்னார், புள்ளை இங்கே சாப்பிட்டுட்டு பாலை வேறு எங்கேயாவது போய் கொடுக்காதீங்கன்னாரு. அப்படிப்பட்ட நினைவு உள்ளவர்களுக்கு நிறைவான சந்தோஷம் கிடையாது. ஒன்றை சிந்திங்க, ஒரே சபையில் ஐக்கியம் உள்ளவளாக இருங்க, ஒரே தேவனுக்குள்ள நீங்கள் வைராக்கியம் உள்ளவளாக இருங்க. அப்படிப்பட்டதான ஒருமனப்பட்ட ஒரு கூட்டமாக நீங்கள் வரும்போது, தேவனுக்குள் ஒருமன உள்ளவளாக இருக்கும்போது, தேவனுடைய சித்தம் உங்களை நிறைவேறும் போது, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தான். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையே நமக்கு என்றென்றைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசோதிப்பாராக. காண்டஸ் நான் நடந்தாலும் கூட வருகின்றேன், நான் படுத்தாலும் சூழ்ந்து காக்கின்றேன், நான் நடந்தாலும் கூட வருகின்றேன்,
நான் படுத்தாலும் சூழ்ந்து காக்கின்றீர். அப்பாவும் அன்பு ஆழமானது, அப்பாவும் அன்பு ஆழமானது, அப்பாவும் அன்பு அழியாதது, அப்பாவும் அன்பு அழியாதது. நான் நடந்தாலும் கூட